எல்லோருக்கும் வணக்கம். நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள் அப்பப்போ ஒரு சில கம்பெனி ஷேரை வாங்கலாம்னு அனலைஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது அந்த ஷேர்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். நாமளும் ஒரு நம்பிக்கையோட அந்த ஷேர்களை வாங்கலாம், இல்லை அந்த ஷேர்கள் நாம் ஏற்கனவே வச்சிருந்தாலும் ஒருவேளை நமக்கு நஷ்டமாக இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் ஆவரேஜ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இல்லையா. அப்படி ஒரு சில ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள் ஒரு சில ஷேர்களுக்கு அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்னு சொன்னதை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே அப்படியே நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாதுதான், ஆனால் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கிற கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக டார்கெட் ரீச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது வந்து மோதிலால் ஒஸ்வால் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8,500 கோடி இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 481 ரூபா இருக்குது. டார்கெட் வந்து 720 ரூபா சொல்கிறாங்க, 50% வரைக்கும் அதிகமாகலாம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மாதத்துலேயும் வரலாம், ஒரு வருஷத்துலேயும் வரலாம் சொல்ல முடியாது, ஆனால் 50% வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ரேஞ்சிலிருந்து அப்படின்னு சொல்லி மோதிலால் ஒஸ்வால் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து யுரேகா ஃபோர்ப்ஸ், இந்த கம்பெனி பார்த்தோம்னா வாட்டர் பியூரிஃபையர் இந்த மாதிரி ஹெல்த் ஹைஜீனிக் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8,700 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 450 ரூபா இருக்குது, 650 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 45% டார்கெட் சொல்கிறாங்க, இதில் வந்து 45% மேலே போகும் அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கிற ரேட்லேருந்து. அடுத்து பார்த்தோம்னா டால்மியா பாரத், இதை வந்து இதையும் முதல் ஒரு சவால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சிமெண்ட் கம்பெனி, இது சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36,600 கோடி இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1965 இருக்குது. டார்கெட் பார்த்தோம்னா 2,800 ரூபா சொல்கிறாங்க, 42% மேலே போகிறாங்க கொஞ்சம் நிலைமையிலிருந்து. அடுத்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதையும் முதலோட சவால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க டிரான்ஸ்போர்ட் சப்ளை செயின் சொல்யூஷனு இந்த மாதிரி ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து இவங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிசி எக்ஸ்பிரஸ் நிறைய லாரிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த கம்பெனி தான் இது. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 6,300 கோடி பக்கம் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 808 ரூபா இருக்குது. டார்கெட் தான் 1,150 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க, 42% மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறாங்க. அடுத்து வந்து கேப்ரியல் இந்தியா லிமிடெட், இது வந்து ஐசிஐசிஐ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆட்டோ ஆன்சிலரி காம்போனன்ட்லாம் பண்ணுற ஒரு கம்பெனி இது. இப்போ ஆட்டோ செக்டரில் ரொம்ப நல்லாவே இருக்கிறனால இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கணிக்கிறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 4,800 கோடி இருக்குது. 337 ரூபா இருக்குது இப்போது, 440 ரூபா வரைக்கும் போகுங்கிறாங்க. 31% மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க. இப்போ ரேட்லேருந்து 31% மேலே போகுங்கிறாங்க. ஐசிஐசிஐ டைரக்ட் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது வந்து ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனி. இது ஐசிசி டைரக்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய கேன்சர் ஹாஸ்பிட்டலாக ரன் பண்ணிட்டு வராங்க இவங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 4,500 கோடி இருக்குது. 342 ரூபா ரேஞ்சில் இருக்குது இப்போ. 435 ரூபா வரைக்கும் போகுங்கிறாங்க. 27% மேலே போகும் அப்படிங்கிறாங்க ஐசிசி டைரக்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெஃப்ரீஸ்னு ஒரு ஃபாரின் ப்ரோக்கரேஜ், அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு சில ஸ்டாக்குகளில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கம்பெனியில் நல்லா டார்கெட் ரீச் பண்ணும், பெரிய அளவில் மேலே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ், அம்புஜா சிமெண்ட், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, எல்என்டி, மேக்ரோ டெட் டெவலப்பர், மேக்ஸ் ஹெல்த்வேர், எஸ்பி, டிவிஎஸ் மோட்டார், ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 கம்பெனி அவங்க லிஸ்ட் பண்ணாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கம்பெனிலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சில கம்பெனியோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,552 ரூபா இருக்குது. அடுத்த 5 வருஷத்தில் எவ்வளோ போகும் அப்படிங்கிறாங்கன்னா 9,740 ரூபா போகும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 174% இப்போ இந்த ரேட்லேருந்து 174% மேலே ஏறும் அப்படிங்கிறாங்க. சிஏஜிஆர் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், சிஏஜிஆர் பார்த்தோம்னா வருஷத்துக்கு 23% மேலே ஏறுங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 23% மேலே போனால் தான் இந்த டார்கெட் ரீச் பண்ணணும், 74%ங்கிறது. அடுத்த 5 வருஷத்தில் 9,740 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 23% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் 20 கோடி ஆகலாம், அடுத்த வருஷம் அது ரீச் பண்ணிடும். ஆவரேஜாக 5 வருஷத்துக்கு ஆவரேஜாக 23% அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் இப்போ வந்து கணக்கு பார்த்தா அடுத்த ஒரு வருஷத்தில் 20% கூட வரல, 10% தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. மொத்தமாக அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தும்போது 174% வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறாங்க.
ஆவரேஜா வருஷத்துக்கு 23% அப்படிங்கறத அவங்க கணக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1034 ரூபா இருக்கு, அடுத்த 5 வருஷத்துல 2810 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க, 171% மேல போகுங்கிறாங்க. சிஎஜிஆர் பார்த்தோம்னா 22.13 இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா 22% இது மேல போகுதுனாங்க. ஆம்பர் என்டர்பிரைஸ் 23%ங்கிறாங்க, ஆக்சிஸ் பேங்க் 22%ங்கிறாங்க. அடுத்தது மேக்ரோ டெக் டெவலப்பர், இது ஒரு ரியாலிட்டி செக்டர்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான், நிறைய அடிக்கடி நியூஸ்ல அடிபட்ட ஒரு கம்பெனி தான் மேக்ரோ டெக் டெவலப்பர்ங்கிறது. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1158 ரூபா இருக்குது, அடுத்த 5 வருஷத்துல 3000 வரைக்கும் போகுங்கிறாங்க, 156% இப்ப ரேட்ல இருந்து மேல ஏறும் அப்படிங்கிறாங்க 5 வருஷத்துல. சிஏஜிஆர் பார்த்தோம்னா 21% மேல போகுங்கிறாங்க வருஷ வருஷம், ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜ் பார்த்தோம்னா 21% போகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எஸ்எம்ஐபிஎஸ் லிமிடெட் ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி, அவங்க டெக் மகேந்திரா ரெக்கமெண்ட் பண்றாங்க. கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 1265 ரூபா இருக்குது, 1400 வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க, 11% மேல போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ரேட்ல இருந்து 11% அடுத்த ஒரு மாசமா ஒரு வருஷமா அப்படிங்கிற நமக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு 1400 ரீச் பண்ணும், இப்ப ரேஞ்சில் இருந்து ஒரு 1400 ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அடுத்து சில டாடா ஷேர்கள் பார்க்கலாம். ஷேர்கான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்க்கு கரண்ட் பிரைஸ் 980 ரூபா இருக்கு, 1188 ரூபா வரைக்கும் போகுங்கிறாங்க, 21% மேல போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இப்ப சமீபத்தில் 1065 வரைக்கும் எல்லாம் போச்சு, போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு டாடா மோட்டார், இப்போ மறுபடியும் 1188 கிட்டத்தட்ட 1200 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிற டார்கெட் சொல்றாங்க. நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள் டாடா மோட்டார் இனி நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அடுத்து FivePaisa.com வந்து டாடா ஸ்டீல ரெக்கமெண்ட் பண்றாங்க, 152 ரூபா இருக்குது இப்போ, 164 ரூபா வரைக்கும் போகுங்கிறாங்க, 8% மேலே போகுங்கிறாங்க, சின்ன டார்கெட் தான் சொல்றாங்க, ஒரு ஷார்ட் டைமுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு 8% மேலே போகும், அடுத்த ஒரு மாசமோ ரெண்டு மாசத்துலயோ ஒரு 8% மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கணிக்கிறாங்க FivePaisa.com டாடா ஸ்டீலுக்கு. அடுத்து அதே ஷேர்கான் மறுபடியும் டைட்டன் கம்பெனி பத்தி சொல்றாங்க, 3692 ரூபா இருக்குது இப்போ கரண்ட் பிரைஸ், 4112 ரூபா வரைக்கும் போகிறாங்க, 11.5% மேலே போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறாங்க. டாடா மோட்டாருக்கு தான் அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 21% மேலே போகிறாங்க. டாடா ஸ்டீலுக்கு 8% சொல்றாங்க, டைட்டனுக்கு 11.5% சொல்றாங்க, பெரிய டார்கெட் கொடுக்கல, அதிகமான டார்கெட் கொடுக்கல, ஒரு ரீசனான ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரீச் ஆகிறதுக்கான ஒரு டார்கெட் தான் சொல்றாங்க. அடுத்து மோதிலால் வோல்டாஸ் சொல்றாங்க, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா 1069 ரூபா இருக்குது, 1230 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க, 15% மேலே போகுங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வோல்டாஸ் வந்து ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமா பெருசா மூவ்மெண்ட் இல்லாம இருந்தது, இப்போ ஒரு 2-3 மாசம் பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க வெயில் காலம் வந்தா ஏசி எல்லாம் நிறைய சேல்ஸ் ஆகும், அதனால வோல்டாஸ் மேலே போகும் அப்படின்னாங்க. மற்ற ஏசி கம்பெனிலாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது, வோல்டாஸ் அவ்வளவா பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்குது, இப்போ 2-3 மாசமா கொஞ்சம் நல்லா மேலே வந்துட்டு இருக்குது, இன்னொரு 15% மேலே போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு மோதிலால் ஓஸ்வால் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அடுத்து எல்கேபி செக்யூரிட்டிஸ் ப்ரோக்கரேஜ் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க, கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 561 ரூபா இருக்குது, டார்கெட் வந்து 640 ரூபா வரைக்கும் போகுறாங்க, 14.5% மேலே போகுறாங்க. டூரிசம் செக்டர்ல இது ஒரு முக்கியமான ஸ்டாக்கு, ஹோட்டல் செக்டர் டூரிசம் செக்டர் பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான ஸ்டாக்கு இந்தியன் ஹோட்டலுங்கிறது, அதுக்கு இவங்க கவரேஜ் கொடுக்குறாங்க எல்கேபி செக்யூரிட்டிஸ். அடுத்து அதே மோதி ஓட சொல் மறுபடியும் இன்னொரு கம்பெனி டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் சொல்றாங்க, இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 1124 ரூபா இருக்குது, 1370 ரூபா வரைக்கும் போகிறாங்க, இப்போ இருக்கிறதுல 20% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் போனால் கூட இது ஒரு நல்ல லாபம் தான், 20% அப்படிங்கிறது இப்போவே வந்து 1124 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமான வேல்யூன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வேல்யூவில் போய் இது வாங்கணுமா அப்படின்னு, ஆனாலுமே கிராஜுவலாக அது மேலே ஏறிட்டே தான் போயிட்டு இருக்குது, பெருசாக கீழே இறங்குறது இல்லை, ஒரு 600-700 ரூபா 800 ரூபா ரேஞ்சில் ரொம்ப திணறிட்டு இருந்தது மேலே போகிறதுக்கு, அந்த ரேஞ்சை கட் பண்ணணும்னா 800-900 ரூபா ரேஞ்சை கட் பண்ணோன்னா மடமடன்னு 1200 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்குது, மறுபடியும் 1370 ரூபா போகும் அப்படிங்கிறாங்க, 20% மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கேன். ஒரு வருஷத்தில் போனால் கூட நமக்கு இது நல்ல லாபம் தான், ஒரு வருஷத்தில் 20%ங்கிறது இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான், FMCG-யில் இருக்கிறது இப்போ அதிக வேல்யூவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனாலுமே நமக்கு ஒரு 20% அடுத்த ஒரு வருஷத்தில் கிடைக்குதுன்னா நம்பிக்கையாக அது வாங்கலாம். அடுத்து டிசிஎஸ் இப்போ தான் சமீபத்தில் அவங்க கொஞ்சம் ஷேர் விற்றாங்க டாடா சென்ஸ், அதனால கொஞ்சம் ப்ரைஸ் கீழே இறங்கி வந்தது, இதையும் மோதல் ஓசல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, 3909 ரூபா இருக்குது, 4250 ரூபா வரைக்கும் போகிறாங்க, 7% மேலே போகிறாங்க, ரொம்ப சின்ன டார்கெட் தான் சொல்லியிருக்கிறாங்க,
ஏன்னா அது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்குது. மறுபடியும் டாடா சன்ஸ் மறுபடியும் ஷேரை விற்பாங்களா அப்படிங்கிற ஒரு இதுலேயே நல்லா கீழே இறங்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ 4,100 பைபேக் பண்ணாங்க, அதுக்கப்புறமே நல்லா மேலே போச்சு. 4,200 வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. இப்போ 4,250 மறுபடியும் போகலாம் அப்படிங்கிறாங்க. பழைய ஹையர் தள்ளி தாண்டியே போகும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வர்றது ட்ரெண்ட், டெக்ஸ்டைல் செக்டாரில் இருக்க ஒரு டாடா கம்பெனி. இதையும் முதலிட சூழல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது கடந்த 1-2 வருஷமாகவே ரொம்ப நல்லா மேலே ஏறி வந்துட்டுருக்க ஒரு கம்பெனி தான். இப்போ ஹை வேல்யூவில் இருக்கிற ஒரு கம்பெனி தான். 3,959 இருக்குது இப்போ ரேட்டு. 4,200 வரைக்கும் போகிறாங்க, 6% மேலே போகிறாங்க. பெரிய டார்கெட் கொடுக்கல தான், ஏன்னா ஆல்ரெடி ஹை வேல்யூவில் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான். அதனால் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால் பெரிய டார்கெட் கொடுக்காம ஒரு 6% தான் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டார்கெட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1 மாதத்தில் வந்துச்சுன்னா கூட நமக்கு லாபம் தான். அதனால் இது ஹை வேல்யூவில் இருக்கிற ஸ்டாக்கு ஒருவேளை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம், ஒருவேளை மறுபடியும் கரெக்ஷன் ஏதாவது ஆச்சுன்னா வாங்கலாம். ஏன்னா டார்கெட் பெருசாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. டார்கெட்டே கம்மியாக இருக்கும்போது ப்ரைஸ் அந்த டார்கெட் ரீச் பண்ணாமல் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஷேர்கள் நிறைய கம்பெனிகளில் பார்த்தோம்னா அடிக்கடி நியூஸில் வந்துட்டே தான் இருக்குது. டாடா கம்பெனிகளாகட்டும் மற்ற கம்பெனிகளாகட்டும் நிறைய கம்பெனிகள் அடிக்கடி நியூஸில் வந்துட்டே இருக்கிற கம்பெனிகள் தான். அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அந்த ஷேர்களுக்கெல்லாம். இந்த கம்பெனியோட ஷேர் வில மேலே போகிறதுக்கு மார்க்கெட் இப்படி ஏறி இறங்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் அடுத்த 1-2 வருஷத்துலையோ ஒரு 3 வருஷத்துலையோ நமக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் ஒரு 15% 20% வருஷ கணக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெப்ரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 23% அப்படிங்கிற சிஐஜிஆர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த 5 வருஷம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டார்கெட் வரைக்கும் தான் வருமானா இல்லைங்கிறதான் எல்லாத்தோட பதிலாக இருக்கும். அதை தாண்டி கூட போகலாம். மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போ இந்த ரேட்லேருந்து கீழேயும் போகலாம், பெருசாக கீழேயும் போகலாம். இப்போ எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, மார்க்கெட் மேலே போகணும்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இந்த ஷேர் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 15,500 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 6,500 பாயிண்ட் இப்போ இருந்தால் 6,000 பாயிண்ட் வரைக்கும் இப்போ இருக்கிற எல்லாம் வளர்ந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப மோசமான நிலைமை இருந்தால் தான், அதாவது இப்போ இருக்கிற ஆட்சியை கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் பெருசாக கரெக்ஷன் ஆகாது. ஒருவேளை மெஜாரிட்டி யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இருந்ததுன்னா மார்க்கெட் பெரிய அளவில் கரெக்ஷன் ஆகலாம். இந்த லிஸ்ட்ல இருக்க ஷேர்கள் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வாங்க முடிவு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.